சொல்லுங்க. 900 900. ஐயோ, அப்ப அந்த பேப்பர் எடுத்துட்டு வரேன். பிரிச்சு படிச்சார்னா தொலைஞ்சோம், நல்லா மாட்டிக்கிட்டோம். 74. இந்த ஒரு நம்பர் தான் இருக்கா, வேற ஏதாவது நம்பர் இருக்கா? ஒரு நம்பர் தான் இருக்கு. சரி சரி, நான் பேசிக்கிறேன். சரிவா. என்ன பேப்பர் மாதிரி நடுவீட்டில் கிடக்கு? தெரியல. அன்புள்ள இனியனுக்கு. இனியனுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, அடுத்தவங்க லெட்டர் படிக்கூடாது, அது அவன்கிட்ட கொடுத்துரு. பட்டுமா? இனியா, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, ராசாத்திரி கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோ. சரி பாரு. தீக்ஷி எழுதின மாதிரி நம்ம எழுதின லெட்டரு இப்போ ராசாத்தி கையில. அவ படிச்சா கூட நல்லதுதான், இனியனுக்கும் அவளுக்கும் பிரச்சனை வரும். அன்புள்ள இனியனுக்கு. எங்க அப்பா எவ்வளவு டீசெண்டா இனியனுக்கு வந்த லெட்டர் படிக்க கூடாதுன்னு கொடுத்தாரு. அத நீ பிரிச்சு படிக்க பாக்குறியா? இத பார், நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், அதுக்காக என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிட கூடாது. புரியுதா? இத்தனை நாள் கொஞ்ச நேரத்துக்கு சேர்த்து விட்டா பரவாயில்ல, கேட்ட எனக்கே காது ஜிவ்வன்னு இருக்கு. ராசாத்திய கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு வருவோம். பாவம் குண்டூஸ் செம்மையா அழுதுட்டு இருக்கு. எரியற நெருப்புல நம்ம பங்குக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி விட்டு வருவோம். ராசாத்தி, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? நீ அழாத ராசாத்தி, நான் எங்க அழறேன்? அவர் என் கன்னத்துல அடிச்சது வலிக்கதான் செஞ்சது, ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்க பாரு, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், அதுக்காக என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சிட்டாரு. முத முதல்ல புருஷங்கிற உரிமையில என்ன அடிச்சாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்ன மனசளவுல பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி, இதை கொண்டாடணும்னு தோணும். நான் கிச்சன்ல போய் பால் பாயசம் பண்ண போறேன்.
என்ன ஆச்சு இவளுக்கு? பால் பாயசமா? ராசாத்தி, ராசாத்தி, ஏய் ராசாத்தி, அத்த என்ன நீ, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க. பால் பாயசம் வைக்க போறாத்த. பால் பாயசமா? எதுக்கு? ஏய், இப்படி கைரேக பதிகிற அளவுக்கு உன்னை யாரடி அடிச்சாங்க? இனிய மாமா தான் அத்த. எதுக்கு உன்னை அடிச்சா? அவர் லெட்டர் எடுத்து படிக்க போனேன், அதை பார்த்துட்டு கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. ஏண்டி, அவன் கைரேக பதிர அளவுக்கு அடிச்சிருக்கான், அத சிரிச்சுக்கிட்டே சொல்ற? அவர் அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் அத்த. முத முறையா என்ன பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு புருஷங்கிற உரிமையில அடிச்சார் அத்த. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு சந்தோஷம் தாங்கல. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் பால் பாயசம் வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். நல்ல ஆளுடி நீ. அவனுக்கு ஏத்த பொண்டாட்டி தான். ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி அவனுக்கு அமைஞ்ச பாரு. பால் பாயசம் உனக்கு நான் வச்சு தரேன். இனி என் கபடி விளையாட போயிருக்கான். தண்ணி வைக்க மறந்துட்டேன், போய் தண்ணி வச்சுட்டு வா. சரிங்க அத்தை. போ. கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு, வந்து கைத்தாளம் போடு. ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது. ஜாதி பூவை நெஞ்சோடு நீ சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது. கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு, வந்து கைத்தாளம் போடு. ராசாத்தி, ராசாத்தி, என்னடி பகல்லே இப்படி கனவு கண்டுட்டு இருக்க? போங்க அத்த, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, வெக்கத்தை பாரு. போ, போய் கிரவுண்ட்ல தண்ணி வச்சுட்டு வா. போ. சரிங்க அத்த. என்ன இவ, அடி வாங்கினது என்னமோ பெரிய அவார்ட் வாங்கின ரேஞ்சில ஃபீல் ஆயிட்டு இருக்கா? நல்ல பொண்ணு. இதே மாதிரி நீ விளையாண்டுகிட்டு இருந்தேன்னு வையேன், ஸ்டேட் இல்ல,
நேஷனலும் இல்ல. என்னதான் சொல்ல வர? இன்டர்நேஷனல் அளவுல வின் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன்டா. தெளிவா சொல்லாமே கலாஸ்டாண்டா. இங்க பாருங்க, மூஞ்சி நீங்க ரொம்ப பிரைட்டா இருக்கே. கல்யாணம் ஆனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு தான் இருப்ப. இன்னைக்கு இவ்வளவு பிரைட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் தி மேட்டர் சொல்றா? டேய் சொல்லு, என்ன விஷயம் அது? எது அது? ஓ அதுதான் மூமெண்ட் வேற. வா, என்னடா தரைய பெருக்குறான்? டேய் டேய் இங்க பாரு, காலையிலேயே விளக்கு மாறலாம் போட்டு கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நீ அது அதுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு எதுன்னு. மச்சான், எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் ஸ்டார்ட் ஆயிச்சா? டேடி டேடி ராசாத்தி கூட வரல. ராசாத்தி என்ன உனக்கா? ராசாத்தி மேல தானே? டேய் அவளை யாராவது லவ் பண்ணுவாங்களா? அவளை யாராவது லவ் பண்ணுவாங்களா? அப்ப வேற யாரு? அதான் இப்படி சொல்றான். அவளை யாராவது லவ் பண்ணுவாங்களா? அப்ப வேற யாரு? அது அது எது அது எதுடா நீ சொல்றா? யாரு? தீக்ஷி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சுடா. டேய் 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 மாப்பிள்ள ரொம்ப தப்புடா. டேய் எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும், நீ பாய மூடிக்கிட்டு. லெட்டர்ல தீக்ஷினால 3 மாசம்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே ஊருக்கு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள உன் ஒய்ஃபை விட்டு விலகிடு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு எழுதிருந்தா மச்சான். அதான் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி மாதிரி ஏதோ பறக்குது. டேய் இனியா, நீ பண்றது பெரிய தப்புடா. இங்கே ராசாத்தி உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கப்போ நீ இப்போ அந்த தீக்ஷியோட. டேய் வேணாடா, சொல்கிறத கேள்றா. மாமா விளையாடுறது பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு, ஆனால் மாமா பார்த்துச்சுன்னா திட்டும். என்ன பண்ணலாம்? ஆ, ஒன்று செய்யலாம். அந்த தட்டி மறைவுலேருந்து பார்க்கலாம். கபடி 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 சீக்கிரம் ஒழுங்கா சொல்றது கேளு. என்ன மூஞ்சி எப்படி இருக்கறா? என்னன்னுமோ பண்றான் அவனுக்கு, கிறுக்கு பிடிச்சு போச்சு. டேய் என்னடா சொல்லுது? டேய் அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? ஏய் 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 எங்க பாக்கறடா? டேய் டேய் வாடா. என்னடா ஆச்சு? இவனையா? ஏற்கனவே இவனுக்கு 1க்கு 2 பொண்ணுங்க, இதுல 3வதா ஒரு கண்ணு வேற. யோ டேய் ரைடு வராம என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒத்துக்கறேன், என்னை விட நீ கொஞ்சம் கலர் தான். டேய் என்னடா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இல்லாம தாண்டா பேசுறேன், சம்பந்தம் இல்லாம தான் நடக்குது. சரி பறக்க வடித்தனமா பட்டுன்னு பார்க்காம பொறுமையா திரும்பி அந்த கொட்டாய்க்கு பின்னாடி ஒரு கண் தெரியுதுப்பா. உனக்குலாம் மாசத்துல வரேன்னு சொன்னவ இப்பவே வந்து சர்ப்ரைஸா ஷாக் கொடுக்கறாளா? அவ்வளவுதான் இருக்கணும். ஏமாத்த நினைக்கிறா? ஆமா மச்சி, யாரோ ஒரு பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்கா. ஆமாடா, உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நீ சொன்னியே தீக்ஷி,
அவ வந்திருப்பாளோ? ஆமா மச்சான், உண்மைதான். தீட்சியால என்ன பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னா வந்திருப்பா. ஒருவேளை அவதான் வந்திருப்பாளோ? வந்திருப்பா, வந்திருப்பா. உண்மையாலேயே அது தீக்ஷி தான்டா. அங்க பாடுறா, அந்த கண்ணுல ஒரு காதல் தெரியுது. என்னடா பண்றாங்க எக்ஸ்பிரஸ் பாத்தியா? என்னால முடியல மச்சான், இனிமே பொறுத்துக்க முடியாதுடா மச்சான், என்னால முடியல மச்சான். இதுக்கு மேல என்னாலையும் பொறுத்துக்க முடியாது. இங்க உரசுறத விட்டுட்டு கொட்டாய்க்கு பின்னாடி போய். கொட்டாய்க்கு பின்னாடி போய் யாருன்னு முதல்ல பாடுறா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீட்சியா இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. மச்சி இல்லடா, மாமா. ஆமா, நான் மாமா, நான் மாமா. ஐயோ, மாமா வராரு. ஐயோ, நம்ம மறைஞ்சிருக்கத மாமா பார்த்துட்டாரு. பக்கத்துல வராரு, வந்த அடிப்பாரு. என்ன பண்ணலாம்? எல்லாம் உன்னாலதான் பிரச்சனை. மரியாதையா போயிடு, இல்லைன்னா அசிங்க அசிங்கமா கேட்டுருவேன். டேய், ஏன்டா இந்த பிள்ளைய திட்டுற? டேய், சுமாரா, உன் பேச்சு கேட்டு வந்த பாரு. டேய், கும்கியான மேல விழுந்த மாதிரி கால காலி பண்ணிட்டாடா. ஐயோ, சரி வாங்கடா, நம்மளும் போவோம். டேய், மரியாதையா என்ன கூட்டு போடா. சரி ரொம்ப நானே போய்கிறேன்டா. நீ இங்க புனிதா, சித்தி, இந்த குப்பையை கொண்டு போய் போட்டுட்டு வா. என்ன ஆச்சு இவளுக்கு? அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி, ஏன் இப்படி வரீங்க? ஒண்ணும் இல்ல புனிதா, சும்மாதான். இல்லையே,
உங்க பதட்டத்தை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை புனிதா, நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத. நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த அத்த. கபடி விளையாடுறவங்களுக்கு குடிக்க தண்ணி வச்சியா? வச்சுட்டேன் அத்த. குண்டு ஏதோ குழப்பம் பண்ணிட்டு வந்திருக்கு, அது அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சித்தி சீக்கிரம் வாங்க சித்தி, இனியனுக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, நோண்டிக்கிட்டே வருது. சீக்கிரம் வாங்க சித்தி. ஐயோ இனியா, என்னடா இது, என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லம்மா, சின்ன காயம்தான். சரி வா உட்கார். முதல்ல பார்த்து விளையாடி இருக்க கூடாதா? என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல பெரியமா. பார்த்து விளையாட கூடாதா?